ஸ்ரீமன் நாராயணன் பல உருவங்களிலே பல இடங்களில் சேவை சாதிக்கிறார் சில இடங்களில் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் சில கோயில்களில் நின்ற திருக்கோலத்தோடு இருக்கிறார் சில திருக்கோயில்களில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார் சில இடங்களில் இரண்டு திருக்கைகள் சில இடங்களில் நான்கு திருக்கைகள் சில இடங்களில் சங்க சக்கரங்களையும் கதையும் பிடித்திருக்கிறார் சில இடங்களில் அபயஹஸ்தத்தாலே தன்னுடைய பக்தர்களுக்கு அபயம் அளித்து கொண்டிருக்கிறார் இதைப்போல எத்தனையோ வடிவங்களை பகவானுக்கு நாம் பார்க்கிறோம் அதே போல பல ஆயுதங்கள் பஞ்ச ஆயுதங்கள்னு சொல்றோமே அந்த ஆயுதங்களை ஏந்தி சேவை சாதிக்கிறார் பல ஆபரணங்கள் அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி முதலான பிராட்டிமார்களோடு சேர்ந்திருக்கிறார் வைகுந்தம் என்று ஒரு பூமி அவருக்கு உள்ளது இந்த ஊரும் அவருக்கு சொந்தமானதுதான் எத்தனையோ திவ்ய தேசங்களில் இருக்கிறார் இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இவை அனைத்தும் எதற்காக ஏற்பட்டன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவானுக்கு உடல் என்பது எதற்கு நம்முடைய உடலை உடல்னு சொல்றோம் பகவானுக்கு திருமேனி திவ்ய மங்கள விக்கிரகம் என்று தெரிவிக்கிறோமே எதற்கு பகவானுக்கு உடல் எதற்கு அவருக்கு ஆயுதங்கள் அவருக்கு எதற்கு ஆபரணங்கள் எதற்கு மனைவி எதற்கு தொண்டர்கள் எதற்கு வைகுந்தம் எதற்கு இந்த உலகம் என்று கேள்வி வருமோ வேதம் கூறுகிறது இது எதுவுமே அவருடைய பயன்பாட்டுக்காகவே அல்ல ஏன்னா ஒரு உருவம் இல்லாமலே பகவானால நன்றாக இருக்க முடியும் இப்ப இது ஒரு உடல் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ இதுக்குள்ள அடியேன் என்கிற ஆத்மா இந்த உடலுக்குள்ளே உள்ளேன் உங்கள் உங்கள் உடல்களுக்குள்ளே நீங்கள் ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் இருக்கிறீர்கள் இந்த உடல் இல்லாவிட்டால் ஜீவாத்மா அழிந்து போய்விடுவார ஜீவாத்மாவினுடைய இருப்பு அவருடைய சத்தை என்பது இந்த உடல் இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்தே அல்ல இந்த உடல் ஒரு நாள் போயிட போறது இல்லை இந்த உடலுக்கு முன்னால நாம இந்த உடல் இல்லாமல் தான் இருந்தோம் அப்ப என்ன ஆத்மா அழிந்து போய்விட்டாரா இந்த உலகம் உயிரோடு இருந்தால் இந்த உடல் உயிரோடு இருந்தால் தான் ஆத்மா வாழ்வார் என்கிற நிலை கிடையாது அதே போல பகவான் என்பவர் பரமாத்மான்னு சொல்றோம் மொழியோ உலகம் முழுவதும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் பகவான் இல்லாத இடமே கிடையாது தூணிலும் உளர் துரும்பிலும் உளர் என்று சொல்லுகிறோமோ இல்லையோ அப்படி எல்லா இடத்திலையும் இருக்கார் அப்படின்னா உருவம் இல்லாமல் தான் இருக்கார் இந்த வஸ்திரத்துக்குள்ள பகவான் இருக்கிறார் இந்த மோதிரத்துக்குள்ள இருக்கிறார் இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிறார்னு சொன்னால் வடிவத்தோடு இருக்கிறார் அர்த்தம் அல்ல பகவான் எல்லா இடத்திலும் பரமாத்மா என்கிற ஆத்மாவே மிக பெரியவராக எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் அப்ப அவர் வாழ்வதற்கு அவருக்கு ஒரு திருமேனி இருக்க வேண்டும்னு எந்த தேவையும் கிடையாது ஒரு ராவணனை அழிக்க வேண்டும் இல்ல ஒரு முதலையை கொன்று கஜேந்திரனை ரட்சிக்க வேண்டும் என்றால் அதற்கு வில்லோ சக்கரமோ இருந்தால்தான் முடியும் என்கிற தேவையே கிடையாது பகவான் ஒரு நிமிஷம் சங்கல்பம் செய்தார் நினைத்தார் என்றால் ராவணன் உயிரற்ற பிணமாக விழுந்து விடுவார் முதலைக்கு வாய் தானாக பிளந்து கொள்ளும் கஜேந்திரன் தன்னையே ரட்சித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் செய்யவில்லை கையில வில்ல வச்சு ராமனாக சண்டை இடுகிறார் கையில் சக்கரத்தை வைத்து அதை பிரயோகித்து கஜேந்திரனை ரட்சிக்கிறார் எதற்காக இந்த ஆயுதங்கள் எதற்காக பரமவதம் என்கிற உலகம்னால் இது அனைத்துமே பக்தர்களுடைய நன்மைக்காக என்று வேதம் கோருகிறது பகவான் உடலே அற்றவராக அருவமாக இருந்தார் சொல்லேன் உருவம்னு சொன்னால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு திருமேனி தோற்றம் அருவம் அப்படின்னால் உருவம் அற்றவராக இருக்கிறார்னு அர்த்தம் பகவான் அருவமாகவே இருந்திருந்தால் நம்மால் அவரை பிடிக்கவே முடியாது தெரிஞ்சுக்கவே முடியாது கண்ணுக்கு முன்னாடி அழகா விக்கிரக வடிவத்தில் பகவான் இருக்கும் போதே நமக்கு அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தியானிப்பதற்கும் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னால் பகவானுக்கு உருவமே கிடையாது கண்ண மூடிட்டு இப்படி ஒரு ஒளிமயமான ஏதோ ஒன்று தான் நீ இரு இப்படின்லாம் சொன்னால் நம்மளால முடியவே முடியாது முதல்ல கண்ணை மூடிண்டு ஒரு விஷயத்தை நினைக்கணும்னாலே நமக்கு பழக்கம் கிடையாது கண்ணை திறந்து உலக விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கணும் அனுபவிச்சுட்டு இருக்கணும்னால் பழக்கப்பட்ட விஷயம் புலன்களை அடக்க வேண்டும் மனதால் ஒரு விஷயத்தை தியானிக்க வேண்டும்னால் சுவாமி அங்கே அடுப்பு எறிகிறதா வாசலை செருப்பு விட்டுட்டு வந்தேன்னா யார் யார் எந்தெந்த திரைப்படத்துக்கு போகிறாளோ நாளைக்கு என்ன எங்கே வம்பு தான் நடக்கிறதா சண்டையா அங்கே கல்யாணம் நடக்கிறதே இது எல்லா எண்ணங்களும் வரும் அப்போ இது அனைத்தையும் நாம் தாண்ட வேண்டும் பகவானை பற்றி தியானிக்க வேண்டும் அதற்கு பகவானுக்கு உருவம் இருக்க வேண்டும் சரி சங்க சக்கரம் எதற்கு ஆயுதங்கள் எதற்குன்னால் அவனை சேவித்த உடனே ஓ இவர் என்னை ரட்சிக்கிறதுக்கு இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் மூலியம் ஒரு காவலாளி இருக்கிறார் அவர் கையில் துப்பாக்கி வச்சுருந்து வாசல்ல நின்னார்னால் நம்ம தைரியமாக உள்ளே தூங்குவோம் மூலியோ அவர் ஏதோ இப்போ விளையாடிண்டு பேசிண்டு பாடிட்டு இருந்தார்னால் அப்போ உள்ள நமக்கு நடுக்கமா இருக்கும் ஐயோ யாரான தாக்க வந்தா இவர் தடுப்பாரா இல்லையான்னு தெரியலையேன்னு பயம் இருக்குமே அப்படி இல்லாமல் பக்தர்கள் பயமற்றி இருக்க வேண்டும் என்பதற்காக கையில சங்க சக்கரங்களையும் கதையும் வில்லையும் பகவான் பிடித்திருக்கிறாராம் அந்த ஆயுதங்கள் அனைத்துமே நம்முடைய நன்மைக்காக சரி ஆபரணங்கள் எதற்குன்னால் நம் நாம் அவரை பார்த்து அழகை பார்த்து ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக பரமபதம் எதற்குன்னால் இங்கிருந்து முக்தி அடைந்த ஒரு ஜீவாத்மா எங்கேயானு போய் சேரண மூலியம் அப்படி முக்தி அடைந்தவர்கள் அனைவரும் கூடி ஒரு இடத்துல பகவானை பற்றி ஆனந்தமாக பேசிக் கழிக்க வேண்டும் அதற்காக வைகுந்தன் ஒரு இடம் வைகுந்தம் இல்லாவிட்டால் பரமாத்மாவே உயிர் இருக்க மாட்டார் என்பது கிடையாது அவருக்கு திருமேனி இல்லாவிட்டால் பரமாத்மாவே இருக்க மாட்டார் என்பது கிடையாது ஆயுதங்கள் இல்லாவிட்டால் அவரால் எதிரிகளை அழிக்க முடியாது என்பதும் கிடையாது அப்ப இது அனைத்துமே இருக்கிறது பக்தர்களுக்காகத்தானே அதை காட்டுவதற்காக பகவான் சில இடங்களில் தன்னுடைய பொருள்களை பக்தர்கள் இடத்திலேயே கொடுத்து விடுவார் அதைப் போல ஒரு பெரியவர் அந்த உயர்ந்த பக்தனுடைய சரித்திரத்தை தான் நாம் இன்று அனுபவிக்க போகிறோம் அவருக்கு அம்பரீஷன் என்று பெயர் அவர் ஒரு ராஜாவாக சூரிய குலத்திலே பிறந்த ராஜாவாக திகழ்ந்தார் நேற்றைக்கு முந்தானால் ஏகாதசியினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோமோ இல்லையோ அதை தொடர்ந்து இன்னைக்கு துவாதசியினுடைய பெருமை என்ன ஏகாதசி என்று ஒருவன் விரதம் இருக்க தொடங்கி துவாதசி என்று காலை விரதத்தை முடித்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ அந்த ஏகாதசி விரதத்தின் பெருமை என்னன்னு பார்க்க போகிறோம் அதோடு கூட பகவானுடைய பக்தர்கள் அவனுடைய பக்தர்களான வைஷ்ணவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்றும் இந்த கதையிலிருந்து நாம் பார்க்கப் போகிறோம் அம்பரீஷன் என்று ஒரு ராஜா ரொம்ப பெரிய ராஜ்யம் நன்றாக ஆட்சி புரிந்து வந்தார் மக்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அவர் பெரிய பக்தராக இருந்தார் வாசுதேவே பகவதி தத் பக்தேஷுச்ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம் அவருக்கு பகவானிடத்தில் எவ்வளவு ஈடுபாடுனால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பொருள்களையுமே ஒரு கட்டைக்கு சமமாகத்தான் நினைப்பாராம் கண்ணன் கீதையில் சொல்லும் போதே சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகான்னு தெரிவிக்கிறார் ஒரு உண்மையான பக்தனிடத்தில் போய் இது பாரு இது ஒரு கல் இது ஒரு மரக்கட்டை இது ஒரு தங்கக்கட்டி இப்படின்னு மூணுத்த கொடுத்தா மூணுத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ஒன்று விகாரமே ஏற்படாதாம் தங்கக்கட்டியையும் கட்டியையும் ஒரு மண் கட்டியையும் எவன் சமமாக பார்க்க தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையில் ஆத்மாவை உணர்ந்தவன் அவன்தான் பரமாத்மாவிடத்துல ஈடுபாடு உடையவன் கண்ணன் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பக்தனாக அம்பரீஷன் இருந்தாராம் பெரிய ராஜ்யம் அவனுக்கு இல்லாத சுகபோகங்களே கிடையாது ஆனால் அது எதிலுமே பற்றி இல்லாமல் பகவானிடத்திலும் அவனுடைய பக்தர்களிடத்திலும் மிகுந்த மதிப்போடு வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு வழக்கம் விடாமல் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டே வருவாராம் துவாதசி என்று காலை குளித்துவிட்டு பகவானுக்கு ஆராதனத்தை முடித்துவிட்டு நாலு பேரை வீட்டு கழைத்து மாளிகையிலே அவர்களுக்கு உணவு அருந்த பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் உணவு உண்டு துவாதசி என்று விரதத்தை முடித்து கொள்வார் இதுதான் பண்ண வேண்டிய கிரமம் அப்படி ஒரு நாள் அவர் காத்து கொண்டிருந்தார் காத்து கொண்டிருக்கும் போது துர்வாசர் என்கிற முனிவர் அவருடைய மாளிகைக்கு வருகிறார் அன்னைக்கு துவாதசி ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருந்துட்டார் துவாதசி என்று காலை யாரான் விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு உணவு அளித்து தான் உண்ண வேண்டும்னு ராஜா காத்துக்கட்சே துர்வாசர் என்கிற ரிஷி உள்ளேன் உடைந்தார் வந்தவுடனே ராஜா உன் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் இதை போய் யமுனையில் நான் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் வந்து உணவு உண்ணுகிறேன்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார் அம்பரீஷன் காத்துருக்கார் காத்து இருக்கார் ஒரு மணி நேரமாச்சு ரெண்டு மணி நேரமாச்சு துர்வாசர் வர சுவடையே காணும் இவனுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டு விட்டது ஏன்னா துவாதசி என்று குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உணவை விட வேண்டும் ஏகாதசி அன்னைக்கு முழுக்க பட்டினி இருக்கோமோ இல்லையோ சாஸ்திரம் நமக்காக எவ்வளவு பார்த்து பார்த்து சொல்லும் தெரியுமா துவாதசி அன்று முதல் ஆறு நாழிகைக்குழுக்குள்ளே உணவை அறிந்து விட வேண்டும் ஆறு நாழிகைனா கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணி நேரம் ஆறு மணிக்கு சூரியோதயம் ஆச்சுன்னால் ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்குள்ள ஒருவன் உணவை உண்டிருக்க வேண்டும் இதுக்கு சுவாமி இப்படிலாம் கட்டாயப்படுத்துறது எங்களுக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோம் நாள் மற்ற நாள் எப்படி வேணுமோ நீ சாப்பிட்டுக்கலாம் வேதம் ஏகாதசி அன்னைக்கு நீ பட்டினி இருக்கணும்னு அது நமக்கு உபதேசிச்சிருக்கோம் இல்லையோ அந்த பட்டினியை எப்படி முடித்து கொள்ள வேண்டும்னு வேதம் தான் நமக்கு உபதேசிக்கிறது நமக்கு ஒருத்தர் கட்டம் கொடுக்குறார் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தார் இந்த ஒரு பெரிய பாரத்தை கொடுத்து அதை ஒரு இடத்துக்கு தூக்கிண்டு வான்னு சொன்னார் தூக்கிண்டு வந்த உடனே அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அவர் தானே உதவி பண்ணணும் என் தலையில பாரத்தை யார் ஏற்றினார்களோ இங்கேன்னு தூக்கிண்டு வான்னு சொல்லிட்டு நானாம் கை கொடுக்க மாட்டேன் நீயே எப்படியோ இறக்கி வச்சுட்டு போன்னு சொன்னால் அப்ப நம்ம கிட்ட நல்ல பேரு நல்ல அன்பு இல்லைன்னு அர்த்தம் வேதத்துக்கு நம்மகிட்ட நிறைய அன்பு உண்டு அதனால நீ உபவாசம் இருக்க வேண்டும் உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது அந்த உபவாசத்தை முடித்து கொள்ளும் போது நாம கண்ட விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் துவாதசி அன்றைக்கு அகத்திக்கீரை உண்ண வேண்டும் நெல்லிக்காய் சேர்த்து கொள்ள வேண்டும் கிழங்குகளை சேர்த்து கொள்ளக்கூடாது இதை போல சில நியமங்கள் உண்டு இதெல்லாம் எதுக்கு சுவாமி அடுத்தது அழுத்திக்கிறைய நான் என்றைக்கு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தானே வேற நாள் சாப்பிட்டுக்கிறேன் நெல்லிக்காயை தினமுமே சாப்பிட்ணும்னு சொல்கிறா நான் வேணும்ட்டு மற்ற எல்லா நாளும் சாப்பிட்டுட்டு துவாசி அன்னைக்கு மட்டும் சாப்பிடாம இருக்கேனே என்ன ஆகிடப்போறது என் உடம்பு கெட்டு போயிடுமான்னு தோணும் அப்படி அல்ல வேதம் நமக்காக எவ்வளவு தூரம் அன்போடு யோசித்திருக்கிறதுன்னு பார்க்க வேண்டும் ஒரு நாள் முழுக்க பட்டினி இருந்திருக்கிறான் அடுத்த நாள் கால ரொம்ப நேரம் கடந்து சாப்பிட்டான் என்றால் இவனுக்கு வயிறு அதுக்குள்ள பசித்து விடலாம் வயிறு அதுவே கெடுதலாக போகிவிடும் அப்படி சாப்பிடும் போதும் கிழங்கு சாப்பிட்டா ஜீரணிக்கிறது கஷ்டம் அந்த வயிற்ற புண்ணை ஆற்றும்படிக்கு அகத்திக்கீரை நெல்லிக்காய் நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டா நல்லது என்று பார்த்து பார்த்து வேதம் இல்லையோ அந்த ஒரு வெளிப்பாடுதான் காலை ஆறு நாழிகைக்குள் உணவு உண்ண வேண்டும் என்பதும் அப்ப அம்பரீஷனுக்கு இருக்கு ஒன்பது மணிக்குள் சாப்பிட்டால் தான் துவாதசி என்று விரதத்தை முடித்ததாக ஆகும் இல்லாட்டா என்னாகும் ஏகாதசி என்று விரதம் இருந்தது முழுக்க வேண் விரதம் என்பது பார்த்தோம் தசமி என்று ஒருவேளை உண்ண வேண்டும் ராத்திரி சாப்பிடக்கூடாது ஏகாதசி என்று முழுவதுமாக உபவாசம் இருக்க வேண்டும் துவாதசி என்று காலை குளித்து ஆராதனை முடித்து காலை ஒன்பது மணிக்குள் உணவை உண்டுவிட வேண்டும் இது முழுக்க பண்ணாதான் ஒரு ஏகாதசி விரதம் நான் தசமி அன்னைக்கு ரெண்டாவது வேலை சாப்பிட்டேன்னா ஏகாதசி விரதம் போச்சு துவாதசி அன்னைக்கு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடாமல் நான் பாட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன்னா ஏகாதசி விரதம் போச்சு அதனால அம்பரீஷனுக்கு தர்ம சங்கடம் வாசல்ல விருந்தாளி வந்து போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் அவர் வேற பெரிய ரிஷி அப்ப ரிஷிக்கு உணவளிப்பதற்கு முன் தான் உண்டான் என்றால் அதுக்கு ஒரு பாபம் வரும் இன்னொரு பக்கம் ஏகாதசி விரதத்தை சரியா முடிக்கணும்னா ஒன்பது மணிக்குள் உணவை அருந்தி இவன் முடிக்க வேண்டும் அது இல்லாட்டா விரதத்தை அனுஷ்டித்ததே வீணாக போய்விடும் அப்போ ரெண்டுத்துக்குள்ளே எதை பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியவில்லை பிராமணாதிக்கரமே தோஷ துவாதசியாம் எத் அபாரணே எத் கிருத்வா சாதுமே பூயாத் அதர்மோ வா நமாம் ஸ்மிருஷேத்து பிராமண அதிக்கிரமம் இவர் ஒரு பெரிய ரிஷி பிரம்மஜானி அவர் வந்திருக்கார் அவரை மீறி அவருக்கு முன்னால் சாப்பாடு சாப்பிட்டாலும் தோஷம் துவாதசி அன்றைக்கு சரியான காலத்துக்குள்ள உணவு அருந்தாவிட்டாலும் தோஷம் இது ரெண்டு என்ன பண்றது எனக்கு கெட்ட பேரும் வரக்கூடாது ரிஷியிடத்திலும் நான் தவறாக நடந்து கொள்ள கூடாது ஆனா ஏகாதசி விரதத்தை சரியாக அனுஷ்டிக்கவில்லைன்னு பேர் வந்துவிடக்கூடாது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுத்தார் அப்போது ஞாபகம் வந்தது இல்லையே ஆச்சாரியன் சொல்லியிருக்கார் தீர்த்தத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம்னு ஒரு வழி இருக்கு தீர்த்தம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுடா தீர்த்தம் சாப்பிடுவது என்பது அரு பருகுவது என்பது சாப்பிட்டதுன்னு கணக்காகாது சாப்பிடலன்னு கணக்காகாது இப்படின்னு அம்பரீஷன் கூறுகிறார் அம்பசா கேவலே நாத் கரிஷ்யே விரத பாரணம் பிராகு அப் பக்ஷணம் நாசிதம் ஹசிதம் நாசித்தம் சத்து அப் பக்ஷணம் தீர்த்தத்தை பருகுவது சாப்பிட்டதாவும் கணக்கு சாப்பிடாதும் கணக்கு அதனால் அம்பரீஷன் என்ன யோசிச்சார் துவாதசி அன்னைக்கு ஒன்பது மணி கூட சாப்பிடணுமோ இல்லையோ தீர்த்தத்தை சாப்பிட்டு பாரணையை முடித்து கொண்டு விடுகிறேன் அப்ப ஏகாதசி விரதத்துக்கு கெடுதல் ஏற்படாது ஆனால் துர்வாசர் வரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் ஆகாது ஏன்னா தீர்த்தத்தை தான் சாப்பிட்டிருக்கேன் உண்மையாக உணவு உண்டதாக ஆகாது அப்ப இது ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கும்னு தீர்த்தத்தை சாப்பிட்டு தன்னுடைய பாரணையை முடித்து கொண்டார் அம்பரீஷன் துர்வாசர் குளித்துவிட்டு திரும்ப வந்தார் வந்தவுடனே பெரிய ஜானியோல் பார்த்தாலே என்ன அம்பரீஷன் பண்ணார்னு புரிந்து கொண்டு விட்டார் அவருக்கு பெரும் கோபம் வந்தது கோபத்தாலே தன்னுடைய ஈரமான தலையில குடுமி இருக்குமோ இல்லையோ அந்த ஜட்டையை பிரித்து சடை முடி இருக்குமே அந்த சடையை பிரித்து அதை தட்டி அதிலிருந்தே ஒரு கிருத்தியை ஒரு பூத்தம் பிசாச்சமாட்ட உன்னை உண்டு செய்து அதை அம்பரீஷன் பெயரில் ஏவினாராம் ஏவம் புருவானஹா உத்கிருத்திய ஜட்டாம் ரோஷ தீபிதா ரோஷத்துல உடம்பு அப்படியே செவந்து போச்சு கண்ணெல்லாம் செவ செவன்னு இருக்கு அதிலிருந்தே தயாச நிர்மமே தஸ்மை கிருத்தியாம் காலானலோபமாம் ததாக கிருத்தியாம் தாம் சக்கரம் குருத்தாகிமிவ பாவகா அந்த ஒரு கிருத்தியத்தை ஏவி அம்பரீஷனை தண்டிப்பதற்காக அனுப்பினார் அந்த சமயத்தில் தான் அம்பரீஷனை ரக்ஷிப்பதற்கு பகவானுடைய சுதர்சன சக்கரம் இருக்கே அந்த சக்கரம் காப்பதற்கு வந்ததா கீழே விண்ணப்பித்தேன்னு இல்லையோ பகவான் தன்னுடைய சிறந்த பக்தர்களிடத்தில் தன்னுடைய பொருள்களை அவ்வப்போது கொடுத்து வைப்பாரா அதை போல இந்த அம்பரேஷன் இடத்துல பகவானுக்கு எவ்வளவு அன்பு உண்டுனால் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அம்பரீஷன் இடத்துல கொடுத்து இது உன்னுடைய ரக்ஷைக்காக இருக்கட்டும் நீயே வைத்து கொள்னு கொடுத்து வைத்திருக்கிறார் இதே போலத்தான் திருவேங்கடமுடையானும் பண்ணார் துளங்கு நீர்முடி அரசரதம் குறிச்சில் தொண்டமன்னவன் தென்திறல் ஒருவர்க்கு தொண்டமான் சக்கரவர்த்தியின் இருந்தார் அவருக்கு பகவானேதான் தான் திருமந்திரத்தையும் அதன் அர்த்தத்தையும் உபதேசித்தாராம் உபதேசித்து விட்டு அவங்கிட்ட இருக்கிற அன்புனால தன்னுடைய சக்க சக்கரங்களை அவரிடத்துல கொடுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டாராம் அதனால தான் ராமானுசர் காலத்திலே இவர் யார் சிவபெருமானா விஷ்ணுவா யார் இந்த தேவதைன்னு பெரிய சந்தேகம் ஏற்பட்டு அப்புறம் ராமானுசர் போய் வாதம் செய்து இவர் நாராயணந்தான் ஸ்தாபித்து சங்க சக்கரங்களை அவருக்கு அணிவித்தார்னு நாம் திருமலை ஒழுகிலே பார்க்கிறோம் அப்போ பகவானுடைய திருமேனியில உள்ள பார்த்தோம்னா சங்க சக்கரங்களே இருக்காது விக்கிரகத்துல ஏன்னா அதைத்தான் தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டாரே அதை போல இங்க அம்பரீஷன் இடத்திலே சுதர்சன ஆழ்வாரை கொடுத்து வைத்திருந்தார் இந்த கிருத்தியை துர்வாசர் ஏவினாரோ இல்லையோ அந்த கிருத்தி வருவதை பார்த்த உடனே அம்பரீஷனுக்கு பயமே இல்லை அதான் பகவானுடைய சுதர்சன சக்கரமே இருக்கே நான் எதற்கு பயப்படணும்னு ஆறு இருந்தார் சக்கரம் வந்தது அந்த கிருத்தியை அடித்து விரட்டி விட்டது அடுத்து எங்க திரும்பும் கிருத்தியை ஏவி விட்டவரே துர்வாசர் தானே துர்வாசரை துரத்த தொடங்கியது சுதர்சன சக்கரம் இவரையும் கொன்று விடலாம் பக்தனை பார்த்து ஒருவர் பிசாச ஏவி உடனம்னால் அவர் எவ்வளவு மோசமானவரா இருக்கணும் அப்ப அவரையும் கொன்று விடுவோம்னு சுதர்சன சக்கரம் பின்தொடர தொடங்கியது அவர் ஓடத் தொடங்கினார் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மா கதவை தட்டினார் நீர் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும்னு கேட்டார் பிரம்மா சொன்னார் நாராயணனுடைய அனுகிரகத்துல தான் நாங்களே இதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் அகம் பவஹா தக்ஷ புகுப் பிரஜேஷ பூதேஷ சுரேஷ முக்கியாக சர்வேவயம் என் நியமம் பிரபன்னாக மூர்த்யபிதம் லோகஹிதம் வகாமஹா எங்களுக்கும் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்து பொறுப்புன்னு கொடுத்து நீங்கள்லாம் உலகத்தை ஆட்சி பழனம்னு அவர் தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார் அவருடைய பக்தன்கிட்டயே நீர் அபச்சாரப்பட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து அடைக்கலம் தேடினா எங்களால் ரட்சிக்க முடியாது மன்னிக்கவும்னு சொல்லி கதவை அடைச்சி சாத்திட்ட விட்டார் அங்கிருந்து சிவபெருமான் இடத்துல ஓடி வந்தார் அவர் சொன்னார் என்னிடத்திலே வராதே பகவான் நீர் அபசாரப்பட்டிருக்கீர் நாராயண இடத்திலேயே போய் பிரார்த்திக்கலாம் என்று சிவபெருமானம் அனுப்பி வைத்தார் சரின்னு நாராயண இடத்துல போனார் உன்னுடைய சுதர்சன சக்கரம் தான் துரத்தெண்டு வருது நீ தான் அதை தடுக்க வேண்டும் துர்வாசர் கேட்ட போது பகவானும் கைவிருச்சுட்டாராம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது அகம் பக்த பராதீனகா அஸ்வதந்திர இவத்விஜ என்னால ஒன்னும் முடியாது துர்வாசரே நான் பக்தர்களுக்கு அடிபணிந்தவன் இல்லையே நீதான் லோகத்துக்கே ஈஸ்வரன் எல்லாரையும் நீதான் இயக்குகிறாய்னு வேதம் சொல்லுகிறது என்னால் அதெல்லாம் மேலோட்டமான சித்தாந்தம் உண்மையில் பார்த்தால் என்னுடைய பக்தர்கள் தான் என்னையே இயக்குகிறார்கள் ஒரு குழந்தை பதினெட்டு வயசு ஆறு வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு அதீனமானதுன்னு சொல்றோமோ இல்லையோ எப்பவுமே அதீனம்தான் அடிய வெறும சட்டத்தை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தானா முடிவெடுக்க முடியாது பரதந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ ஸ்வதந்திரனால் தன்னிச்சையாக செயல்படலாம் பதினெட்டு வயசுக்கு மேல தான் அது சட்டம் பதினெட்டு வயது வரை ஒரு மகனோ மகளோ தாயார் தகப்பனாருக்கு பரதந்திரனாகத்தான் இருக்க வேண்டும்னு சொல்லுகிறதோ இல்லையோ அதைப்போல பகவான் சொல்கிறார் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவ எனக்கு சுதந்திரத்தன்மையெல்லாம் கிடையாதே என்னமோ சொல்றது பகவான் சுதந்திரமுடையவர் சுதந்திரமுடையவர்னு உண்மையில் பார்த்தால் என்னுடைய பக்தர்களுடைய கட்டளைக்கு நான் அடிபணிந்தவன் யசோத கட்டணம் நினச்சா என்னை உரலோட கட்டலாம் யார் வேண்டுமானாலும் என்னை கட்டி வைக்கலாம் பக்தர்களுக்கு நான் தோற்று விடுவேன் என்று பகவான் கூறினார் என்ன பண்றதுன்னு தெரியல அவர்கிட்டயே காலில் விழுந்து கேட்டார் நாராயணன் பதில் கூறினாராம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு பாகவதனான அம்பரீஷனிடத்தில் அபசாரப்பட்டிரும் இல்லையோ திரும்பவும் போய் அவனுடைய காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேளும் அவர் மன்னித்தால் சுதர்சன சக்கரத்தை நான் திரும்ப பெற்று விடுகிறேன் என்று பகவான் சொன்னார் சரின்னு துர்வாசர் மறுபடியும் போய் அம்பரீஷன் காலிலேயே விழுந்தாராம் அம்பரீஷன் என்ன பண்ணிட்டு ஒரு வருஷ காலம் ஆயிற்று துர்வாசர் சுதர்சன சக்கரம் துரத்துகிறதுன்னு பிரம்மா கிட்ட போய் சிவன் கிட்ட போய் கிட்ட போய் திரும்ப வந்தாரு இல்லையோ இதுக்குள்ள ஒரு வருஷ காலம் ஆகிவிட்டதா இந்த ஒரு வருஷத்துக்கு அம்பரீஷன் துர்வாசர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிடணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாராம் துவாதசி விரதத்தை முடித்து விட்டார் தீர்த்தத்தை குடித்து விட்டார் ஆனா துர்வாசர் வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவர் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிட முடியும் ஆனா துர்வாசர சுதர்சன சக்கரம் துரத்திட்டு போயிருக்கு அவர் என்னைக்கு வருவாரோன்னு சொல்லி காத்து கொண்டு அம்பரீஷன் இருந்தான் துர்வாசர் வந்து அம்பரீஷன் காலிலே விழுந்தார் அம்பரீஷம் உபாவிரத்திய தத் பாதோ துக்கிதா அக்ரஹீத் அஹோ அனந்ததாசானாம் மகத்வம் திருஷ்டமத்தியமே கிருதாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீகசே அவருக்கு பேராச்சரியம் இவர் வந்து காலில் விழுந்தவுடனே அம்பரீஷனுக்கு ஒண்ணுமே புரியல அவரை தூக்கி நிறுத்தி நீர் ஏன் காலில் விழுகிறீர் நான் தானே உண்மை சேவிக்க வேண்டும் நான் தானே அபச்சாரப்பட்டேன்னு இவர் கேட்கிறார் துர்வாசரனா இல்ல இல்ல நீர் இவ்வளவு பெரிய பக்தன் அனந்த தாசானாம் மகத்துவம் அனந்தன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அனந்தனுடைய தாசர்களுடைய பெருமை என்னன்னு இப்போது புரிந்து கொண்டு விட்டேன் என்று இவர் மன்னிப்பு கேட்கிறார் அம்பரீஷன் தான் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிக்க வேண்டும் நான் தீர்த்தத்தை குடித்து விட்டேன்னு அப்போ துர்வாசர் புரிஞ்சுகின்றாரான் ஓஹோ வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள்னு சொன்னால் தனக்கு ஒத்தர் தீமையே செய்தாலும் அவருக்கு நல்லது செய்வார்கள் போல் இருக்குன்னு நான் புரிந்து கொண்டேன் அத தான் சொல்றார் கிருத்தாகசோபி யத்ராஜன் மங்களானி சமீகசே துர்வாசர் தான் இவர் பேரில் பிசாசத்தை ஏவி விட்டதே ஆனால் இப்போ சுதர்சன சக்கரத்திலிருந்து துர்வாசரை காப்பாற்றியது யார் அம்பரீஷன் தானே காப்பாற்றினார் அதனால் பக்தன் என்பவன் தனக்கு தீமையே ஒருவன் செய்தாலும் அவனும் நன்னா இருக்கணும்னு அது எப்படி சுவாமி முடியும் அவருக்கு என் பேரில் நல்ல எண்ணம் இல்லைனால் நான் எப்படி அவரை நல்லவனா நடத்த முடியும்னால் நாம தான் புரிதலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இவன் எனக்கு உறவினன் எனக்கு எதிரி இப்படின்னு பார்த்தால்தானே விருப்பமோ வெறுப்ப வரும் என்னன்னு பார்க்கணும் இவன் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் இவர்களும் அவர்களும் அனைவருமே பகவானுடைய சொத்து எனக்கு தலைவன் பகவான் அந்த பகவானுக்கு நானும் சொத்து அதே பகவானுக்குத்தான் இவர்களும் சொத்துன்னு எடுத்துன்னு வச்சுங்களேன் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அந்த நிறுவனத்துக்கு ஒரு முதலாளி இருக்கார் அவர்கிட்ட ஒரு வண்டி இருக்குது ஒரு கார் இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த கார் ஏதானு அடிபட்டுறது யாரோ திருடிண்டு போகிறான்னால் எனக்கு பதட்டமாக தானே இருக்கும் எனக்கு ரொம்ப அன்பாக இருப்பவர் அந்த முதலாளி அவருடைய ஏதோ ஒரு சொத்து பறி அதற்கு நானும் தானே வருத்தப்படுவேன் அதைப்போல் ஒருத்தருக்கு கஷ்டம் வருது இப்போ துரியோதனனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொங்களேன் அதை பார்த்து பாண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்னால் கஷ்டத்தில் உதவி செய்ய வேண்டும் நமக்கு எதிரி ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார்னாலும் அவருக்கு உதவ வேண்டும் ஏனென்றால் அவர் என்னுடைய எதிரின்னு பார்த்தால் குறுகிய பார்வை பகவானுடைய சொத்து பகவானுடைய தொண்டன்னு பார்த்தால் தான் பரந்த பார்வை அந்த ஞானம் ஒரு பக்தனுக்கு இருந்து விட்டால் தனக்கு ஒருத்தர் கஷ்டத்தையே கொடுத்தாலும் தான் பொறுத்து கொள்ள வேண்டும் வேற ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது சென்று அவருக்கு உதவி செய்ய வேண்டும் அவர் எனக்கு இப்படி பண்ணாரே நினைக்கக்கூடாது அவர் பண்ணது ஏதோ கர்மத்தின் காரணமாக செய்தார் ஆனால் நான் அவரை அப்படி தவறாக நடத்த மாட்டேன் என்னுடைய முதலாளியனுடைய சொத்து வீணா போவதை என்னால் அனுமதிக்க முடியாது என்கிற எண்ணம் ஒரு பக்தனுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவராக அம்பரீஷன் இருந்தான் என்று தான் பாகவதத்திலே கூறுகிறார் பிரீத்தோஸ்மி அனுகிரகித்தோஸ்மி பாகவத்தியவை தர்சனஸ்பர்சன ஆலாபைகி ஆதித்யேன ஆத்மேதா துர்வாசல் சொல்றார் உன்னை போல ஒரு பக்தனை பார்த்திருக்கேன் கால தொட்டு சேவித்திருக்கிறேன் உன்னோடு பேசி இருக்கிறேன் நீ உணவு அளிக்க நான் உண்டிருக்கிறேனோ இல்லையோ இது போரும் என்னுடைய ஜன்மமே சபலமாகிவிட்டது நான் பிறந்த பயனையே அடைந்து விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு பாகவதனோடு பேசுவது அவன் முகத்தை பார்ப்பதே பயன்னு சொல்லுகிறார் ஆண்டாள் திருப்பாவை தொடங்கும் போது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று பாடினாளோ இல்லையோ மதி நிறைந்த சந்திரன் முழுக்க நிறைஞ்சிருக்கார் பௌர்ணமி நாள் வாய்த்ததுன்னு ஆண்டாள் பாடினாள் அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் கேட்கிறார்கள் ஏன் கண்ணனை போய் சேவிக்கணும்னா பௌர்ணமி என்னைக்கு தான் போகணுமான்னு மற்ற நாள்லாம் நல்ல நாள் கிடையாதா பகவானை என்னைக்கு சேவிச்சாலும் நல்ல நாள் தான் என்னால் ஆண்டாளுக்கு அது ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஏன் பௌர்ணமி வாய்த்ததுன்னு ஆண்டாள் கொண்டாடுகிறாள் என்றால் இத்தனை பேர் அஞ்சு லக்ஷம் பெண்கள் ஆய்ப்பாடியில் உண்டு அத்தனை பெண்களும் சேர்ந்து கண்டனம் சேவிக்க போறாளோ இல்லையோ இதுவே அமாவாசையா இருந்து இல்ல பிரதமே துத்தியா இருந்து ஆ வானத்துல சந்திரன் சின்னதா இருந்து இருட்டா இருந்துன்னு அப்ப கூட வர பக்தர்களுடைய முகத்த ஆண்டாளால பார்க்க முடியாது இல்லையோ அப்ப ஆண்டாள் எதுக்கு சந்தோஷப்படுறான்னால் ஒவ்வொரு பெண்ணா அழைக்க போகிறாள் பிள்ளாய் பேய்பண்ணே கோதுகலமடைய பாவாய் மாமான் மகளேன்னு பத்து பேரை எழுப்புறாள் இல்லையோ ஒவ்வொரு பெண்ணும் வரும்போது அந்த நிலா வெளிச்சத்தில் அவளுடைய முகத்தை பார்ப்பாளாம் பார்த்த உடனே அவளுடைய தேஜஸ் பிரம்மத்திடத்துல இருக்கிற அன்பு கிருஷ்ண பக்தினால முகம் அப்படியே தேஜஸோடு இருக்குமா அந்த முகத்தை பார்த்து சந்தோஷப்படணும் அவளை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் அவள் திருவடிகள் விழுந்து வணங்க வேண்டும் இதுக்கெல்லாம் வெளிச்சம் வேணும் இல்லையோ அப்ப ஆண்டாள் எதற்கு திருப்பாவை பாடினாள்னால் கண்ணனுக்கு போய் கைங்கரியம் செய்வதுங்கிறது பிற்பாடு முதல்ல எல்லா பக்தர்களோடும் சேர வேண்டும் அவர்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் காலில் விழுவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் முகத்தை பார்த்து ஆனந்தப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அதனால மதி நிறைந்த நன்னாள் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள் அப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் சேவிக்க பெற்றேன் என்று துர்வாசர் பாடிவிட்டு அம்பரீஷனை விழுந்து சேவித்துவிட்டு உணவறிந்து விட்டு புறப்பட்டார் என்று பாகவத புராணம் கூறுகிறது அப்போ பக்தன் ஒருவன் இருக்கணும் நான் பக்தன் சுவாமின்னு சொல்லணும்னால் பகவானுக்கு இப்படி தொண்டு செய்தேன் அப்படி நல்லது பண்ணேன் பூத்தொடுப்பேன் மாலை கட்டுவேன் ஏழை பண்ணுவேன் அதெல்லாம் ஒரு பக்கம் பகவானிடத்தில் நம்மை அன்பை வெளிப்படுத்துவதற்கு இதெல்லாம் வழிகள் இன்னொரு முக்கியமான தகுதி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு நம்மிடத்தில் ஒருவர் தவறாக நடந்து கொண்டாலும் அவருக்கு பதிலுக்கு நாம் கெட்டது நினைக்கக்கூடாது நம்முடைய மனது மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் நினைக்க வேண்டும் என்கிற உறுதி இருக்க வேண்டும் அந்த உறுதி நமக்கு ஏற்பட வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோம் प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ